அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க ஜூன் மாதம் தேதிக்கான நடப்பணிகள் வாங்க செய்திக்குள்ள போவோம் முதல் செய்தி ஆழ்கடலின் ஆழத்தை அடைந்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா கத்தே சொல்லிவன் அல்லது கேத்தே சொல்லிவன் அல்லது கத்தி சொல்லிவன் இப்படிங்கிற மாதிரி பல ப்ரொனன்சியேஷனில் சொல்லுவாங்க அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆங்கிலத்திலையும் அதற்கு உண்டான எழுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் சரிங்களா கத்தே சொல்லிவான் அல்லது கேத்தே சொல்லிவான் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த கத்தே சொல்லிவான் என்ப என்னப்படக்கூடிய அந்த கேத்தே சொல்லிவன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆழ்கடலுடைய அதாவது ஒரு கடல் இருக்குது அப்படின்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய மிக அதிகமான ஆழத்தை கடந்திருக்கக்கூடிய கடைசி ஆழத்தை கடந்திருக்கக்கூடிய முதல் பெண் அப்படிங்கக்கூடிய பெருமை பெறாங்க இந்த கத்தை சொல்லிவான் அப்படிங்கக்கூடியங்க யார் அப்படின்னா நாசா அதாவது அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பெயர் தான் வந்து நாசா என்ஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நாசா அதனுடைய ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வந்து நீங்கள் கூகுள் லிட் பண்ணி பண்ணி பாருங்கள் சரிங்களா நாசா நிறுவனத்தினுடைய விண்வெளி வீரர் தான் எந்த சொல்லிவான் அப்படிங்கிறவங்க கடலினுடைய ஆழமான பகுதி என்று நம் சொல்லக்கூடிய

சேலஞ்சர் டீப் அப்படிங்கக்கூடியதான் கடலினுடைய மிக ஆழமான பகுதி அந்த பகுதியை அடைந்த முதல் பெண்மணி தான் அந்த சொல்லிவான் அப்படிங்கக்கூடியவங்க சரிங்களா இந்த கடலினுடைய ஆழமான பகுதி என்று சொல்லக்கூடிய சேலஞ்சர் டீப் சரிங்களா சேலஞ்சர் ஆழம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க சேலஞ்சர் ஆழம் ஆங்கிலத்துல சேலஞ்சர் டீப் ஓகேங்களா அப்போ இது எங்க இருக்கு அப்படின்னா மரியானா அகழி அப்படிங்குறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஜியாகிரபிக்கல் அதாவது பூலோகபியல்ல படிச்சிருப்பீங்க சரிங்களா மரியானா அகழியில் தான் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த சேலஞ்சர் டீப் என்று சொல்லக்கூடிய சேலஞ்சர் ஆழம் அப்படிங்கக்கூடிய இது இருக்குது சரிங்களா அடுத்த செய்தி ஆரோக்கிய பாதை அதாவது ஆங்கிலத்தில் ஆரோக்கிய பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வெப்சைட் அதாவது ஒரு இணையதளம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்களை மருத்துவ உபகரணங்களை எளிதில் இணையதளம் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கே இருக்குது என்னென்ன உபகரணங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆரோக்கிய பாத் என்று சொல்லப்படும் ஆரோக்கிய பாதை என்ற இணையதளமான தொடங்கப்பட்டிருக்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா இது முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா என்ன விஷயத்துக்காகனா எல்லாத்தையும் ஒன்று இணைக்கிறாங்க ஒரு குடையின் கீழ் கொண்டு வராங்க எதற்காக எதை அப்படின்னா மருத்துவ உபகரணம் செய்கிறவங்க சரிங்களா மருத்துவத்திற்கு தேவையான உபகரணங்களை செய்யக்கூடியவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தினா அதை வாங்கி விற்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் அதை விற்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தினா வாங்குறவங்க சரிங்களா விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ உபகரணங்கள் செய்யக்கூடியவங்களை எல்லாத்தையும் ஒரே குடையின் கீழ் சரிங்க இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இது பண்ணுறது தான் என்ன இந்த ஆரோக்கிய பாத் என்று சொல்லப்படும் ஆரோக்கிய பாதை இணையதளத்துடைய நோக்கம் சரிங்களா இதோடு என்ற நடப்படிகள் முடிவடைகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்